ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. என்னோடய நேம் பார்த்திங்கன்னா நந்தினி. நம்மளோட நர்சரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் உங்கள் நர்சரி எங்கே இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க. ஸோ தருமபுரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ஒகேனக்கல் வர வழியில் வரணும். நேரில் வரீங்க அப்படின்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு லொக்கேஷன் நீங்கள் கேட்டுட்டு நான் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து ரோஸ் செடி பற்றி இல்லை ஜாஸ்மின் வெரைட்டி பற்றி, செடிகளை பற்றியே வீடியோ போட்டுட்ருக்கீங்க. ரோஸ் செடியே இல்லை மற்ற செடிகள்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பழஞ்செடிகள் எப்படி மெயின்டைன் பண்ணும், ரோஸ் செடி எப்படி மெயின்டைன் பண்ணும், எல்லாமே நான் வந்து 1 பை 1 வீடியோ போட்டுட்டு போடுறேன் இனிமேல் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர், அதாவது என்னென்ன ஃபெர்டிலைசர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, என்னென்ன உரங்கள் இருக்குது, என்னென்ன லிக்யூட்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்களுக்காக. தெரிஞ்சவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, தெரியாதவங்களுக்காக பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம ரீபார்ட் பண்ணும் போதே வந்து எல்லா ஃபெர்டிலைசர்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரீபார்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 மந்த்துக்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசர்ஸும் கொடுக்காம, எந்த ஒரு உரங்களுமே கொடுக்காமல் அந்த செடிகள் நல்ல தானாகவே வந்து நல்ல துளிர் விட்டு நல்ல செடிகள் வந்து பூக்கள் பெருசு பெருசாக பூக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 2 மந்த்துக்கு நம்ம தண்ணி மட்டும் கொடுத்துருந்தாலே நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லா செடிகளுக்குமே ரீபார்ட் பண்ணும் போது யூஸ் பண்ணக்கூடிய உரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நான் உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான உரங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்ஆர்கானிக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து கரெக்டான முறையில் கரெக்டான அளவோடு வந்து யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணலைன்னா வந்து செடிகள் இறந்து போயிடும். கம்மியாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செடிகளுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஆர்கானிக் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் அதிகமாக போட்டாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு செடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரீஃபார்ட் பண்ண தேவையான பொருள் என்னென்னா, கொக்கோபீட். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு மஸ்ட்டு, இப்போ அதுவும் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து ஒரு செடியை வளர்க்குறீங்கன்னா கொக்கோபீட் கன்ஃபார்மாக தேவைப்படும். ஸோ இது பார்த்திங்கன்னா 5 கேஜி இருக்குது, 5 கேஜ் பாக்ஸாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நல்லா இந்த கவரை பிரிச்சுட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சு, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்லேயே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் ஊற வச்சு இது கூட நீங்கள் வந்து சாயில் மிக்ஸ் யூஸ் பண்ணணும். சாயில் மிக்ஸாக அது என்னடா, அதில் என்ன நல்லா இருக்கும் சாயில் மிக்ஸ் அப்படின்னா, மாட்டுத்தொழு உரம், மண்புழு உரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்மண், கொக்கோபீட், இதெல்லாம் சேர்த்து தான் சாயில் மிக்ஸ். ஸோ சாயில் மிக்ஸிங்கில் வந்து கொக்கோபீட்டும் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம். எல்லாமே இயற்கை உரம் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இயற்கை உரம். ஸோ இது பார்த்திங்கன்னா மண்புழு உரம். இதுவும் வந்து நம்ம ரீபார்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இது கூட வந்து மாட்டுத்தொழு உரம் யூஸ் பண்ணுவோம். மாட்டுத்தொழு உரமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கேஜி 50 ரூபாய் அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களுக்கு நல்ல உரங்கள் வந்து நல்ல சூப்பரான உரங்களாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து செடியெல்லாம் ரீபார்ட் பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்து பூக்கள் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக பூக்குது, இல்லை அதுக்கு ஏதாவது டிசீஸ் வருது, புழு தாக்குன மாதிரி இருக்குது, இலையெல்லாம் ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது, பூ சுருங்கின மாதிரி இருக்குது, இது எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் யூஸ் பண்ண வேண்டியது இப்போ வந்து, ஸோ இப்போ வந்து நீங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சுருந்த செடியை எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு பாட்டில் இருக்கிற செடி எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15 நாளைக்கு 1 வாட்டி எந்த உரங்கள், இந்த உரங்களில் எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ மாற்றி மாற்றி கொடுக்கணும். இப்போ வந்து மண்புழு உரம் கொடுக்குறீங்கன்னா 15 நாள் வரைக்கும் இது உங்களுக்கு அந்த செடிகளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அடுத்த 15 நாளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த ரோஸ் மிக்ஸ் உரம் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் காமனாக வந்து எல்லா ஃப்ளவர் வெரைட்டிக்கும் கொடுக்கலாம். ரோஸுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமான்னு கேட்டால், எல்லா ஃப்ளவர் வெரைட்டிஸ்க்கும் கொடுக்கலாம் ரோஸ் மிக்ஸ் உரம். ஓகேங்களா? மண்புழு உரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எல்லா வகையான
ரோஜா செடிகள், பழம் செடிகள், எல்லா செடிகளுக்குமே நம்ம வீட்டில் எந்த செடி வச்சுருந்தாலும் சரி எல்லா செடிகளுக்குமே இது கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா சஞ்சீவினி, இந்த உரம் வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது. ஸோ இந்த உரம் வந்து நீங்கள் எல்லா செடிகளுக்கும் இதுவும் யூஸ் பண்ணலாம். பழஞ்செடியாக இருந்தாலும் சரி, ரோஸ் செடிகளாக இருந்தாலும் சரி, ஃப்ளவர் வெரைட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த குவான்டிட்டியில் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து சின்ன செடியாக இருந்தால் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொடுத்தா போதும். இல்லை கொஞ்சம் பெரிய செடியாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவுக்கு கொடுக்கலாம். எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் பெரிய செடிகளுக்கெல்லாம் வந்து வேர்கள் சுற்றி போட்டு விடலாம். நம்ம அந்த பாட்டில் நிறைய போட்டு விடலாம், ஒரு 2 கைப்பிடி 3 கைப்பிடி அளவுக்கு போட்டு விடலாம். ஓகேங்களா? ஸோ சஞ்சீவினி ஃபெர்டிலைசர் இதுவும் பார்த்திங்கன்னா கேஜி 60 ரூபீஸ் வரும். எல்லாமே வந்து வாட்ஸ்அப் கேட்லாக்கில் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ரைஸ் என்ன கேட்காதீங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ப்ரைஸ் சொல்ல முடியல. ஸோ அதனால தான் எங்களுக்கு சில வெரைட்டிஸ்லாம் வந்து ரேட் மறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் கேட்லாக் பார்த்துக்க சொல்கிறது. ஸோ இது பார்த்திங்கன்னா பிளான்ட் ப்ளூமர், அதாவது க்ரோத்துக்காக ஃப்ளவர் வந்து நல்லா பெருசாக பூக்கிறதுக்கு, நிறைய துளிர்கள் வர்றதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 150 ரூபீஸ் வரும். ஓகேங்களா? எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 185 வருது, 85 போட்டிருக்கு. ஆனால் நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்கறதுனால, நமக்கு வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுக்கறதுனால நம்ம வந்து கம்மியாக லாபம் வச்சு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா 150 ரூபீஸ் வரும். ஸோ இதோட நேம் பார்த்திங்கன்னா பிளான்ட் ப்ளூமர். ஓகேங்களா? ஸோ இதுவும் வேணும்னா நீங்கள் வந்து கேட்லாக்லேயே இருக்கும், நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பெட்டிசைடு, அதாவது ஃபங்கிசைடு, மிட்டிசைடு, இந்த புழு தாக்கங்கள் பூச்சி தாக்கங்கள்லாம் வருது அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml மிக்ஸ் பண்ணி நீங்கள் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது அப்படின்னா ஓகே, சப்போஸ் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்மக்கிட்டேயும் வாங்கிக்கலாம் வேணும்னா. 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயோ ப்ளூம். இதுவும் பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு தான், க்ரோத் நல்லா வர்றதுக்கு தான் இது. ஸோ இது நீங்கள் எந்த தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பிளான்ட் மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி, செகண்டரி, மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ப்ளூம் ஆகிறதுக்கும் அண்டு நிறைய க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா நீம் ஆயில். இதுவும் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ நீம் ஆயில் வந்து ஆயில் அப்படிங்கிறதுனால எண்ணெயும் தண்ணியும் மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் நம்ம வீட்டில் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ அந்த ஷாம்பு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிறதுக்காக எண்ணெய். ஸோ கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 10 ml மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பழச்சாறு கரைசல். இது ஹோம்மேடு பழச்சாறு கரைசல், உங்களுக்கு வந்து சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வேர்கள்கிட்ட கொடுக்கலாம். எல்லாமே வந்து எதை யூஸ் பண்ணாலும் 15 நாள் கேப் விடுங்க, அட்லீஸ்ட் 10 நாளாவது கேப் இருக்கணும். 10 நாளைக்கு ஒரு வாட்டி தான் இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேர்களுக்கு ஒன்று கொடுக்குறீங்கன்னா மேலே இலைகளுக்கு ஒன்று கொடுத்துக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா ரெண்டும் வேருக்கே கொடுக்குறேன் இல்லை ரெண்டும் இலைக்கே கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து எல்லா வகையான ஃபெர்டிலைசர்ஸும் எல்லா வகையான உரங்களும் அவைலபிளாக இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா டிஏபி நம்மக்கிட்ட இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாட்டு தொழு உரம் இருக்குது, அதுவும் செம்மண் இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி எங்கிட்ட
கேட்டு வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக தனியாக நம்ம ஒரு வீடியோ போடலாம். இப்போதைக்கு இந்த வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனமிலம் அவைலபிளாக இருக்குது. ஸோ மீனமிலம் நான் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டு வந்துட்டேன். மீனமிலமும் அவைலபிளாக இருக்குது, அதுவும் வேணும்னா நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயர் அதாவது இதுலேயே ஸ்ப்ரே வருது அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக இதை செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் இது. ஓகேவா? இது 100 ருபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ். இந்த ஃபங்கிசைடு இன்னொன்று க்ரோத்துக்கெல்லாம் வரதெல்லாம் வந்து 150 ருபீஸு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா 5 kg கொக்கோபிட் 160 ருபீஸ் தான் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியாது, அதனால் வாட்ஸ்அப் கேட்லாக்கில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் பண்ண நிறைய பேருக்கு நம்மளோட யூடியூப் சேனல் ரெக்கமெண்ட் பண்ணும்.